வணக்கம் நேர்களை ஆளுநர் ஆர் என் ரவிக்கு நீதிமன்றம் பீபுதி அடித்திருப்பதுதான் பெரும் ஆதரவிலைகளை ஏற்படுத்தி இது இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்தது இந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் எந்த காரணமுமின்றி மசோதாக்களை கவர்னர் நிராகரித்துள்ளார் ஒவ்வொரு முறையும் கவர்னருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார் முடியாது மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் வழங்காததால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பதினூன்றுக்கும் மேற்பட்ட மசோதாக்களுக்கு தமிழ்நாடு கவர்னர் ஒப்புதல் வழங்காமல் காலதாமதம் செய்கின்றார் என்று தமிழக அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நவம்பர் பத்தாம் தேதி கவர்னர் திறப்பு பதிலளிக்க பிறப்பித்த பிறகு மசோதாக்களை திருப்பி அனுப்பியது ஏன் மசோதாக்களை கவர்னர் திருப்பி அனுப்பியது தொடர்பான ஆவணங்கள் எங்குள்ளன மூன்று ஆண்டுகளாக கவர்னர் என்ன கொண்டிருந்தார் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றாரா இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை வரும் டிசம்பர் முதலாம் தேதிக்கும் நீதிபதிகள் தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்களா இந்த சம்பவமே ஆளுநர் தரப்பில் பெரும் அப்செட்டை ஏற்படுத்தி இருக்கின்றதா